பிக்பாஸ் சீரியலுக்கு வணக்கம். நேற்று ரிலீஸ் ஆன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்லுவோமா டாஸ்கில் நமிதா அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கவே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவங்க அவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிலைமையில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். இந்த மாதிரி திருநங்கைகள் மற்றும் வீட்டால் புறக்கணிக்கப்படுறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய நிலைமைக்கு வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் அதையும் தாண்டி இவங்க சாதிச்சிருக்காங்க. நமிதா அவங்க சொல்லும்போது, நான் சென்னை ராயப்பேட்டால தான் பிறந்தேன். அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் நான் ஒரே குழந்தை தான். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எதுவுமே தெரியலை. நான் யாரோடையும் சேர்ந்து விளையாட மாட்டேன், மற்றவங்க கூட சேரவே மாட்டேன். 10th வரைக்கும் நான் யாருன்னே தெரியாது எனக்கு. எனக்கு 10 ஆகும்போது என்னை அழகுப்படுத்திக்கணும்னு தோணிச்சு. 5th to 8th வரைக்கும் என் மார்பகம் தானாகவே வளர ஆரம்பிச்சிடுச்சு. நான் ஃபேட்டாக இருந்தனால அதை சத வளர்ச்சின்னு நினச்சிட்டு சர்ஜரி பண்ணாங்க. ஆஃப்டர் 3 கழிச்சு அதே மார்பக வளர்ச்சினால திரும்பவும் பாதிக்கப்பட்டேன். ஆனால் நான் வெளியே யார்கிட்டையுமே சொல்லிக்கல. ஒரே புள்ள தான்ன்றனால எங்கள் வீட்டில் ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. 10th 900 ஸ்கோர் பண்ணேன். ஆனால் நான் +1 படிக்கும் போது தான் நான் ஒரு திருநங்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டிலேயே கேர்ள்ஸ் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சேன் டெய்லியும். ஒரு நாள் என் மாமா பொண்ணுக்கு நடந்த ஃபங்க்ஷனில் நான் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன். அதை பார்த்து எல்லாரும் ஏன் இப்படி இருக்காரு, இவர் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போது எங்கள் அம்மா அப்பா வந்து யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியல. அதனால நான் வீட்டில் வந்தோடனே என்னை அடி அடின்னு அடித்தாங்க. குறைய இருக்கவங்களை ஏற்றுக்கணும்னு சொன்னேன், எங்கள் அம்மாவை தான் என்ன பின்னாடி ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 நான் வெளிவர ஆரம்பிச்சிட்டேன். நான் மிஸ்ஸிங்னு இன்னும் மவுண்ட் ரோடில் என்னை பற்றின ஒரு 4 கேஸ் இருக்குது. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு டிடெக்டிவ் வச்சு வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு திருநங்கை ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப மாட்டிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட் ஸ்டடின்னு சொல்லிட்டு திருநங்கையோட தங்க ஆரம்பித்தேன். அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு தெரிய வந்துச்சு. இந்த உண்மையை தெரிஞ்ச உடனே நான் எங்கள் வீட்டுக்கு வந்ததும் எங்கள் வீட்டில் அடி அடின்னு அரித்தாங்க. அதாவது என்னுடைய 15 to 18 வரைக்கும் நான் வாங்கின அடினால உடம்பே மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரொம்பவே கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எங்கள் வீட்டில் நீ இப்படி இருந்தேன்னா உன்னை ஊசி போட்டு சாவடிச்சிடுவேன், பைத்தியம்னு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க. சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க, சைக்கார்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியுது நான் மாற மாட்டேன்னு. ஆனால் அவங்களால இதை ஏற்றுக்க முடியல. நான் 18 கழிச்சு தான் நான் வெளிவர முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால காலேஜ் டைமில் அழகி போட்டியில் ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்ததை பார்த்து எங்கள் வீட்டில் பெரிய சண்டை போட்டாங்க. பொண்ணுங்க வந்து பாம்பேலையும் அண்ட் ஆந்திராவிலையும் படுற வேதனையை பார்த்து எனக்கு அங்கே போகவே பிடிக்கல, பயமாக இருந்துச்சு. அதனாலேயே நான் அங்கே போக விரும்பலை. அதனாலேயே நம்ம வாழ்ந்த இடத்துலையே நம்ம இந்த சமூகத்துக்கு முன்னாடியே வாழ்ந்து காட்டுன்ற எண்ணம் வந்தது. நானே போய் ட்ரிபிள் கேனில் ஒரு ரூம் எடுத்தேன். 100 வாடகைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. 2 கழித்து என் ஃப்ரெண்டு வந்து யதார்த்தமாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய கடைக்கு நான் போக அங்கே போனது தான் தெரிஞ்சது. அங்கே வந்து என் ஃபேமிலி அனுப்பின ஒரு ரவுடி கும்பல் அங்கே இருந்தது. அவங்க என்னையை போட்டு பயங்கரமாக அடித்தாங்க, என் தலைமுறையெல்லாம் பிச்சு எரிஞ்சாங்க. அப்புறமா ஒரு வண்டியில் ஏற்றிட்டு எங்கேயோ கொண்டுட்டு போனாங்க. அப்போ போகிற வழியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே லாக்கை ஓப்பன் பண்ணி கீழே விழுந்துட்டேன். அதுக்கடுத்து நான் எங்கே இருந்தேன்னே தெரில. அப்புறமா கண்முழிச்சு பார்த்தா நான் வந்து இருந்தது மென்டல் ஹாஸ்பிட்டல். அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 3 சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்க. இருட்டலையில் அடித்து வச்சுருந்தாங்க. அப்போ என்கிட்ட ஒரு வார்டன் வந்து கொஞ்சம் நல்ல பரிச்சயமாக பழக்கமானார். அவர் என்கிட்ட சொன்னார், நீ இதுலேருந்து வெளிப்படணும்னா இங்கே கொடுக்குற மாத்திரைகள சாப்பிட வேணாம், அது மட்டும் இல்லாமல் நீ உன்னுடைய முடியை வந்து கட் பண்ணிக்கணும், நார்மல் பாய் கட் மாதிரி பண்ணிக்கணும், அல்லது மொட்டை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நான் வந்து இப்போருந்து எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி நான் அவர் சொன்ன விஷயங்களுக்கு ஒத்துக்கிட்டேன். அப்புறமா நான் என் ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களும் வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் இங்கேருந்து வெளியே வர நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி, இல்லை ட்ரீட்மெண்ட் போகுது நீ வெளியே வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படியோ அங்கே இருக்க ஜெனரல் கம்பெனிகள் மூலமாக நானே தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும் போதே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. மறுபடியும் எங்கள் வீட்டில் கண்டுபிடிச்சு திரும்பி அதே ஹாஸ்பிட்டலில் சேர்க்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சேர்க்கலை, 18 வர நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எனக்கு 18 இருக்கும் போது எங்கள் வீட்டில் என் மேலே கேஸ் போட்டாங்க. அப்போது என் உள்ளூர் திருநங்கை வந்து எனக்கு வந்து அழைச்சி பேசினாங்க, இந்த மாதிரி உன் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அப்போது நான் கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி தரப்பு நியாயங்களா அவங்க என்ன ஒரு பைத்தியம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதை பார்த்த ஜட்ஜ் உடனே என்னுடைய தரப்பு நியாயமாக நான் ஒரு திருநங்கைன்னு என்னுடைய ஃபோட்டோக்குள்ளே கொடுத்து, இதை பார்த்த ஜட்ஜ் என் பக்கமே சாதகமாக தீர்ப்பு சொன்னார். 18 உன்னுடைய வாழ்க்கையை நீ உன் இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் பிறந்த அதே ராயப்பேட்டையில் அதே சமூகத்தில் வாழ ஆரம்பித்தேன். வீட்டில் பேச ஆரம்பித்தாங்க என் கூட. 2015 மிஸ் கூவாகம் வின் பண்ணேன். அப்போது எங்கள் அம்மா என்னை பற்றி எல்லா இடத்துலையும் பெருமையாக பேச ஆரம்பித்தாங்க. மிஸ் பாண்டிச்சேரி, மிஸ் தமிழ்நாடு, மிஸ் பெங்களூர், மிஸ் சென்னைன்னு பல விருதுகளை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சு. ஸ்பெயினில் நடந்த காம்படிஷனில் வின் பண்ணேன். நம்ம தமிழ் கல்ச்சரை அங்கே காட்டினேன். அதன் மூலமாக எனக்கு வந்து டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மிஸ் டிரான்ஸ்வுமன் இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க.
அப்படி அவங்க கதையை சொல்லி முடிக்கும் போது அவங்க கண்ணில் மட்டும் இல்லை, கண்டஸ்டன்ஸ் கண்ணில் மட்டும் இல்லை, வெளியே இருந்து பார்த்த நம்ம கண்ணிலையும் குளமாயிருச்சுன்னு தான் சொல்லணும். பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது, ரொம்பவே உணர்வு பூர்வமாக இருந்தது தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு அழுகையோடு ஒரு பாட்டு பாடினாங்க. பெத்தவங்க பொறுப்பில்லை, மற்றவங்க பொறுப்பில்லை, உலகத்தில் உயிர்களை படைத்தவன் பொறுப்பில்லை, திருநங்கை பிறப்புன்னு ஊர் உலகம் ஏசுது, ஒட்டு உறவு இல்லாமல் நெருங்கி வர கூசுது, என் பிறப்பு விதியையோ நான் எழுதி வந்தேனோ, தனி ஒரு உலகையே நான் படைச்சு வந்தேனோ, இனி கைதட்டவும் தேவையில்லை, கைகட்டவும் தேவையில்லை, கூணி குறுக தேவையில்லை, ஓடி ஒளிய தேவையில்லை, பிக்பாஸ் அரங்கமே என்னோட உயரம், இப்போதான் புரியுது என்னோட சிகரமே, திருநங்கை சமூகமே தலை நிமிரும் காலமே, அத்தனை சமூகமும் பாதுகாப்பு தரணுமே, பெத்து எடுத்த அம்மாவும் அப்பாவுக்கும் நன்றி, தத்து எடுத்த சுதா அம்மா வளர்ப்புக்கும் நன்றின்னு சொல்லி அவங்க கண்ணீரோட முடியும் போது உருகாத இதயமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே எமோஷனலாக இருந்தது. ஸோ நேத்தே பிக்பாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்காவாசி நமிதா அவங்களோட ஸ்பீச்சை தான் போட்டிருந்தாங்க. மேலும் பிக்பாஸ் பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.